டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதற்காக சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது இன்னும் அமலில் தான் உள்ளது என்று அதிமுக சட்டப்பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார் அவருடன் செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சார் மத்திய அரசு இப்போ வந்து இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இல்லையா என்பது குறித்து சொல்லியிருக்காங்க அது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கடந்த அதிமுக ஆட்சியிலேயும் அதை பற்றி என்ன சார் சொல்றீங்க அதாவது டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழல் எழுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியது அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு ஒரு புதிய பாதுகாப்புக்கு ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்காங்க இதுதான் சட்ட புத்தகம் இதற்காக கடந்த இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சட்டப்பேரவையில் ஒரு ஸ்பெஷல் ஒரு அமர்வை அமர்த்தி அதில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஸ்தன்ட்டு வாங்கி அது கருணருடைய ஒப்புதலை பெற்று அது அரசியல் இதிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் அந்த சட்டம் இப்பொழுது அமலியில் இருக்கிறது ஆனால் இந்த செய்தி எப்படி வருது அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க மூன்று விஷயம் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன் ஒன்று வந்து அந்த பதா அந்த பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் இப்போ உள்ள அந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிகள் எவையவை அவருக்கு எதுக்கெலாம் அனுமதி வழங்கியிருக்கீங்க அதுக்கு சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று வழங்கியிருக்கீங்களா ஏற்கனவே அங்கு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றிருக்கும் போது மாநில அரசு மத்திய அரசிற்கு அப்படி ஒரு சட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட ஜோன் அதாவது அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அதை அறிவிக்கிறதுக்கு திட்டம் உள்ளதா அப்படின்னு அப்போ எக்கோ சென்சிட்டிவ் அதாவது சட்டம் ஏற்கனவே இருக்கிறது என்பதை அவரே ஒப்புக்கொண்டு தான் அதை சொல்லியிருக்காரு அப்போ எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கிற அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறனால அதுக்கான ப்ரப்போசல் கேட்டு வரலைங்கிறது சட் இந்த சட்டம்ங்கிறது வேற அந்த அறிவிப்புங்கிறது வேறு மூன்ற சட்டங்களை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகமாக இருக்கா பாதுகாக்கப்பட்ட வேளாளுமன்ற தூரமாக சட்டங்களை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரிருக்கு அதாவது பொதுவாக கான்ஸ்டியூஷனில் என்ன போட்டிருக்குன்னா ஒன் சிக்ஸ்டி டூவில் போட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மாநில பவர் டு மேக் லாஸ் அப்படிங்கிறது இது கவர்னர் பேரில் சட்டங்கள் ஏற்றலாம் அவர் சட்டம் ஏற்றுவதற்கு என்னென்னதுக்கு அது பண்ணலான்னா ஒரு சிலதுக்கு விதி இருக்குது இப்போ உதாரணமாக இராணுவம் கப்பல் படை வெளியுறவுத்துறை நிதி இது சம்மந்தமாக சில சட்டங்களை நம்ம நிறைவேற்ற முடியாது மற்ற எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தோரு விஷயங்களில் மாநில அரசு சட்டம் ஏற்றலாம் இப்போது அதில் அந்த பட்டியலில் வேளாண்மை வருது இந்த எரி இயற்கை எரிவாயுவே அந்த பட்டியலில் தான் இருக்குது அவ்வாறு பண்ணும்போது மத்திய அரசியலோட ஒரு தகவல் தெரிவிக்கணும் அதனால தான் முதலமைச்சர் கடிதம் எழுதி ஜவடேகருக்கு எழுதுகிறார் அவர் அங்கேருந்து அதுக்கு ஒரு கன்கரன்ஸ் கொடுக்குறார் கொடுத்த பிறகு இந்த சட்டத்தை கவர்னரிடம் சொல்லிவிட்டு கவர்னர் ஒப்புதலையும் பெற்று தான் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும் அந்த மசோதாவை நிறைவேற்றணும் அது உடனடியாக கவர்னருக்கு போகும் கவர்னர் கையெழுத்து போட்டதுனால அசன்ட் கொடுத்ததுனால தான் அது அரசியலாக வெளியே வந்திருக்கு இங்கே இருக்க இது எந்த நீதிமன்றமும் இன்னும் தடை செய்யலையே அப்படின்னா சட்டம் அமலில் இருக்கிறது எதனால் இதை இப்படி சுற்றி சுற்றி விடுறாங்கன்னா நீங்கள் கழுகுகிட்ட வழி காட்டா அது செத்த நாய் கிடக்கிற தான் கொண்டு போய் விடும் அது மாதிரி வலைதளங்களில் தவறாக சில கழுவுகள் வழிகாட்டுது இது உண்மையான சட்டம் சட்டம் என்னும் நிலுவையில் அமலில் தான் இருக்கிறது